இன்னைக்கு நம்ம கூகுள்ல போயிட்டு நம்பர் ஆஃப் பீப்புள் யூசிங் சோசியல் மீடியா எவ்ரி செகண்ட் டைப் வச்சீங்கன்னா எத்தனை பேர் சோசியல் மீடியா யூஸ் பண்றாங்க சர்வே வரும். அதுலயும் ஒரு சர்வே ஒரு செகண்டுக்கு 11 பேர் நியூவா என்றாரான்னு சொல்லுது. இதை பாக்குறவங்க நம்ம நினைக்கலாம் இதுதான் நமக்கே தெரியும்னு, ஆனா அவங்கள மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் நினைச்சா ஒரு ரெவல்யூஷனே கிரியேட் பண்ணலாம். ஓல்டர் டேஸ்ல ஒரு மெசேஜ் ட்ரான்ஸ்ஃபர் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்போ ஒரு செகண்ட்ல சோசியல் மீடியா வச்சு மெசேஜ் ஈஸியா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இவ்வளவு ஏன் பாதி ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம்ஒர்க்கோ அதோட ஆன்சர் கூட மெசேஜ் தான் வருது. அது மட்டும் இல்ல, ஜல்லிக்கட்டு போராட்டத்துல ஆரம்பிச்சு இப்ப கஜா புயலுக்கு நிவாரண தேவை வரைக்கும் எல்லா இடத்துலயும் சோசியல் மீடியா பெரிய பிளேஸ் ஆக்ட் பண்ணிருக்கு. எல்லாருக்கும் சோசியல் மீடியா என்டர்டைன்மெண்ட் சைட்டா தான் தெரியும், ஆனா சிலருக்கு மட்டும்தான் அது வாழ்க்கையை மாத்திர சைட்டா அமையும். இத எப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா, நீங்களே நினைச்சு பாருங்க. நீங்க ஸ்கிப் பண்ணி போன வீடியோல யாராச்சும் ஒருத்தர் அவங்க டேலண்ட காமிச்சிருக்கலாம், இல்ல ஏதாச்சும் டிஃப்ரெண்டான விஷயம் ஆனா ஈஸியா பண்ற மாதிரி டியூட்டோரியல் இருந்திருக்கலாம். சில சொல்லுவாங்க இத நான் பாத்திருக்கேன் இதனால எனக்கு என்ன பயன், அவங்களுக்கு நான் சொல்றேன் நீங்க ஏதாச்சும் ஒரு கனவோட இருப்பீங்க இல்ல டேலண்டோட இருப்பீங்க, கனவு இருந்தா அதை எப்படி சாதிக்க முடியுங்கிற வழிய சோசியல் மீடியால தேடுங்க, இல்ல டேலண்டோட இருக்கீங்கன்னா அதை எப்படி பண்ணலாம்னு அடுத்தவங்களுக்கு சொல்ல சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணுங்க. இதை நம்மள மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் யங்ஸ்டர்ஸும் பண்ண ஆரம்பிச்சா நீங்க நிறைய பேர் சாதனையாளா மாறலாம். ஏன்னா சோசியல் மீடியால சாதிச்சவங்க யாரெல்லான்னு நான் சொல்ல தேவையில்ல. சோ சோசியல் மீடியாவை என்டர்டைன்மெண்ட் மட்டும் யூஸ் பண்ணாம இந்த மாதிரி யூஸ் பண்ணி சாதிக்க என் வாழ்த்துக்கள். தேங்க்யூ.